தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி 5 ஏ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் இந்த கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதினவங்க ஜூல்ஸ் வர்ன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்த கதை எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, 29th century மந்திரமாய உலகம் மாதிரி இருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிற மக்களை பற்றி தான். அந்த மக்கள் ஏற்கனவே பல அற்புத கண்டுபிடிப்புகளோடு இருக்கிறனால அவங்களுக்கு புதுசாக வேறு ஏதாவது கண்டுபிடிச்சாலும் பெருசாக எடுத்துக்காமல் இயற்கையாகவே எடுத்துக்கிறாங்க. இதோட இன்ட்ரடக்ஷன் முடியுது. இப்போ ஸ்டோரி உள்ளே போவோம். இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 2889 ஜூலை 25ஆம் தேதி எர்த் ஹெரால்ட் அப்படிங்கிற உலகத்திலேயே பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் உள்ள மேனேஜிங் எடிட்டர் ஆஃபீஸில் தான். வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு 1889 எழுதின கதையில் ஆத்தர் 1000 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவர் பார்வையை சொல்கிறாரு. 1000 வருஷத்துக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் எல்லாம் எழுத்து வடிவத்தில் மட்டும் இல்லாமல் பேச்சு வடிவத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம ஃப்யூச்சர் வேர்ல்டு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அன்றைக்கி காலையில் ஃப்ரான்சிஸ் பென்னட் கோவத்தில் எந்திரிக்கிறாரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஃப்ரான்ஸ் போய் 8 days ஆச்சு. அதனால் அவர் கொஞ்சம் தனிமையை உணர்றாரு. ஃப்ரான்சிஸ் பென்னட் எந்திரிச்சதும் அவர் ஃபோனோ டெலிஃபோனை ஆன் பண்ணுறாரு. அதோட ஒயர் சாம்பஸ் எல்சிஸில் இருக்கிற அவரோட சொந்த வீடு வரை இருந்துச்சு. டெலிஃபோன்னு சொல்லாமல் டெலிஃபோன்னு மாறினது காலத்தின் ஆட்சி தான். எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமாக பேச்சை கடத்துறது எல்லாம் பழசு. வீடியோவும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பண்ணுற வீடியோ கால் மாதிரி தான். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவங்க ஒய்ஃபை ஃப்ரான்சிஸ் பென்னட் ஃபோனோ டெலிஃபோன் மூலியமாக பார்க்க முடிகிறதுனால அதை கண்டுபிடிச்சவருக்கு ஃப்ரான்சிஸ் பென்னட் நன்றி சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் அன்பே ஃப்ரான்சிஸ்னு சொன்னதும் அவர் மகிழ்ச்சி நிலைக்கு மாறுறாரு. உடனே அவர் பெட்டில் இருந்து எந்திரிச்சு இயந்திரமயமாக்கப்பட்ட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறாரு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ஆணுடை உதவியாளர் இல்லாமல் ஒரு மிஷின் அவரை குளிப்பாட்டி ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு ஷூ போட்டுவிட்டு சட்டை போட்டு மேலே இருந்து கீழே வர இருக்கிற எல்லா பட்டன்ஸையும் போட்டு விடுது. அவரோட காலை வேலை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரான்சிஸ் பென்னட் ரிப்போர்ட்டர்ஸ் ரூம்குள்ளே போகிறாரு. அவரோட 1500 ரிப்போர்ட்டர்ஸும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டெலிஃபோன் மூலமாக அவங்களோட சந்தாதாரர்களுக்கு உலகத்தின் 4 பக்கங்களில் இருந்தும் வர செய்திகளை சொல்லிகிட்டு இருந்தாங்க. டெலிஃபோன் மட்டும் இல்லாமல் காமெண்டேட்டரும் இருந்தனால அவங்களால நியூஸை வாய்ஸாக மட்டும் இல்லாமல் காட்சியாகவும் கொடுக்க முடிஞ்சுது. அதனால் அவங்க சந்தாதாரர்கள் நியூஸை கதையாக மட்டும் கேட்காம பார்க்கவும் முடிஞ்சுது. நட்சத்திர உலகத்தில் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தனால வானியல் சார்ந்த செய்திகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஃப்ரான்சிஸ் பென்னட் 10 வானியல் நிருபர்களில் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, கேஷ் உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு. மெர்க்குரி, வீனஸ் அப்புறம் மார்ஸில் இருந்து புகைப்பட தந்திகள் கிடைச்சிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. சுவாரஸ்யமாக இருக்கே, ஜூபிட்டர்லேருந்து ஏதாவது கிடைச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. இதுவரை எதுவும் இல்லை. அங்கே இருக்கிற ஜோவியஸ் அனுப்புகிற சிக்னலை புரிந்து கொள்ள முடியலை. ஒருவேளை நம்ம சிக்னல் தான் அங்கே போய் சேரலையோ என்னவோ அப்படின்னு கேஷ் பதில் சொல்கிறாரு. சரி, நிலாவில் இருந்து தகவல் கிடைச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் இல்லைன்னு அவர் பதில் சொல்கிறாரு. இந்த தடவை நீங்கள் ஆப்டிக்கல் சயின்ஸை குறை சொல்ல முடியாது. மார்ஸை விட நிலா 600 மடங்கு பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தும் நமக்கு மார்ஸில் இருந்து தான் செய்திகள் கிடச்சிட்டு இருக்குன்னு பென்னட் சொல்கிறாரு. ஒருவேளை அங்கே இருக்கிற மக்கள்னால நமக்கு தகவல் வரலையோ என்னவோ அப்படின்னு கார்லி ரிப்ளை பண்ணுறாரு. எது, நிலாவில் மக்களா அப்படின்னு ஃப்ரான்சிஸ் ஆச்சரியப்படுறாரு. நம்ம ஒரு பக்கத்தை தான் பார்க்குறோம், யாருக்கு தெரியும் மறுபக்கத்தில் இருக்கலாம்னு சொல்கிறாரு கார்லி. அதை நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம்னு ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு. அது எப்படின்னு கார்லட் கேட்க, நிலாவோட மறுபக்கத்தை நம்ம பார்ப்போம்னு சொல்கிறாரு ஃப்ரான்சிஸ். அந்த நாள்லேயே அங்கே வேலை பார்க்குறவங்க செயற்கைக்கோள மறுபக்கம் திருப்புற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதை இப்படி ஆனாலும் ஃப்ரான்சிஸ் ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப திருப்தியாக இருக்கார். ஏன்னா எர்த் ஹெரால்டில் இருக்கிற ஒரு அஸ்ட்ரானமர் காந்தினி அப்படின்னு ஒரு புதிய கோளை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கோள் 12,841,348,284,623 meters மற்றும் 7 decimeter டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னும், இது சூரியனை சுற்றி வர 572 வருஷங்கள் 194 நாட்கள் 12 மணி நேரம் 43 நிமிஷம் 9.8 seconds ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்கிறத கேட்டு ஃப்ரான்சிஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நல்லதுன்னு ஃப்ரான்சிஸ் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டே உடனே இந்த செய்தியை ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட சொல்லி சந்தாதாரர்களுக்கு சொல்ல சொல்லுங்க. மக்கள் இந்த மாதிரி வானியல் பற்றி கேள்வி கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த நியூஸ்னால் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்கிறாரு பெனட். கால் மைல் தொலைவில் உள்ள அடுத்த அறை விளம்பரத்துக்காக வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் விளம்பரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதனால் மட்டும் அவங்களுக்கு 3 மில்லியன் டாலர் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் வச்சு அந்த ஒளி வானத்தில் பட்டு விளம்பரம் வானத்தில் ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அதை பார்க்க முடியும். அங்கே 1000கணக்கான ப்ரொஜெக்டர்ஸ் ஒன்று சேர்ந்து காட்சிகளை வானத்துக்கு அனுப்பி விளம்பரம் செய்துட்டு இருந்துச்சு. அப்போது 12:00. அவர் ஹாலில் இருந்து கிளம்பி போய் ரோலிங் சேரில் உட்கார்றாரு. 1/2 மைல் தூரத்தில் இருக்கிற அவர் ஆஃபீஸ் கடைசி பகுதியான டைனிங் ரூமுக்கு நிமிடத்தில் போய் சேர்றாரு. அங்கே டேபிள் இருக்குது, அங்கே போய் உட்கார்றாரு. அங்கே கைக்கு ஏற்ற மாதிரி சில குழாய்களும் கர்வ்டு ஸ்க்ரீன் உள்ள ஃபோனோ டெலிஃபோட்டும் இருக்கு. அதில் ஃப்ரான்ஸில் இருக்கிற அவங்க ஒய்ஃபோட டைனிங் ரூமும் தெரியுது. பெனட்டும் அவங்க ஒய்ஃபும் ஒரே நேரத்தில் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஃபோனோ டெலிஃபோன் மூலியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துட்டே சாப்பிட்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த ஈஸியான உலகத்தில் எல்லார் மாதிரியும் பெனட்டும் வீட்டு சமையலை விட்டிருந்தார். வீட்டுக்கு உணவு சப்ளை பண்ணுற ஒரு சொசைட்டிக்கு அவர் சப்ஸ்கிரைபராக இருந்தார். அந்த சொசைட்டி ஃபுட்ஸை எல்லாம் நியூமேட்டிக் டியூப் வழியாக கொண்டு வந்து கொடுக்கும். நியூமேட்டிக் டியூப் அப்படின்னா காற்றை யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஷரில் ஃபுட்டை எங்கெங்கே போகணுமோ அந்தந்த வீட்டுக்கு கரெக்டாக போயிடும். சந்தேகமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் குக்கிங் நல்லாயிருக்கும். அவர் எந்த வருத்தமும் இல்லாமல் தனிமையில் லஞ்சு சாப்பிட்றாரு. அவங்க ஒய்ஃப் ஃபோனோ டெலிஃபோனில் வந்தப்போ அவர் காஃபி குடித்து முடிச்சிட்டு இருந்தார். அவர் லஞ்சை முடிச்சுட்டு ஜன்னல் வழியாக போகிறாரு. அங்கே தான் அவரோட ஏரோ கார் நிற்கிது, அதாவது காற்றுல பறக்கிற கார். நம்ம எங்கே சார் போகணும்னு அந்த கார் டிரைவர் கேட்க, போகலாம், நமக்கு நிறைய டைம் இருக்குன்னு பெனட் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம பவர் வேலை நடக்கிற நயகராக்கு போ அப்படின்னு அவர் பெனட் வந்து சொல்கிறாரு. காற்றுல அந்த கார் 1 மணி நேரத்துக்கு 100 மைல் வேகத்தில் பறக்குது. அவர் மேலேருந்து பார்க்குறப்போ கீழே நகரம் நடைமேடை தெரியுது. அதில் மக்கள் ஏறி நின்னா பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு அந்த நடைமேடை நகர்ந்து கொண்டு போய் விடும். அப்புறம் அந்த முழு நகரத்தில் அங்கே இங்கே எலக்ட்ரிக்கல் வயல்ஸ் போகிறனால அது சிலந்தி வலை மாதிரி காட்சி அளிக்குது. ஏன்னா பெனட் வந்து அந்த காரில் போயிட்டுருக்கார் இல்லையா, மேலேருந்து பார்க்குறப்போ அது வந்து சிலந்தி வலை மாதிரி வந்து தெரியுது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பெனட் நயகராவை ரீச் பண்ணுறாரு. அங்கே அருவியில் இருந்து தண்ணி விழுகிறப்போ ஏற்படுற விசையினால் பவர் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பெனட் கன்சியூமர்ஸ்க்கு வித்துட்டு இருந்தார். அப்புறம் அவர் ஃபிலாடெல்ஃபியா, பாஸ்டன் மற்றும் நியூயார்க் வழியாக சென்ட்ரோபோலிஸ் வந்து ரீச் பண்ணுறாரு. அந்த ஏரோ அவரை அங்கே இறக்கி விடுறப்போ 5:00 இருக்கும். எர்த்தி ஹெரால்டோட வெயிட்டிங் ரூமில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஃப்ரான்சிஸ் பெனட்டுக்கு ஒரு தனி பொறுப்பு எப்பயும் இருக்கும். அது என்னென்னா, அவர்கிட்ட சில பேர் தங்களோட புதிய கண்டுபிடிப்புகளை சொல்ல வருவாங்க. அதெல்லாம் அவர் கேட்கணுங்கிற பொறுப்பில் இருந்தார். அப்படி அவர்கிட்ட சொல்லப்படுற கண்டுபிடிப்புகளில் எது நல்லதுன்னு அவர் சூஸ் பண்ணணும். நல்லா இல்லாததை ரிஜெக்ட் பண்ணணும். டவுட்டாக இருக்கிறத என்னென்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற வேலை அவருக்கு இருந்துச்சு. பயன் இல்லாத அப்புறம் நடைமுறைக்கு பயன்படுத்த முடியாத திட்டங்களை வச்சுருந்தவங்களை அவர் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டார். சில பேருக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. குறிப்பாக அகன்ற புருவம் உள்ள ஒருவருக்கு நிறைய அறிவாற்றல் இருந்தது. சார் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. தனிமங்களோட எண்ணிக்கை 75 இருந்தது, ஆனால் இப்போ அது 3 குறைக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் தெரியும் தானே அப்படின்னு அந்த அகன்ற புருவம் உள்ள மனுஷன் வந்து கேட்குறாரு. நிச்சயமாக தெரியும் அப்படின்னு பெனட் சொல்கிறாரு. அந்த 3 சேர்த்து நான் 1 குறைக்க போகிறேன். எனக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருந்தால் நான் 3 வாரத்தில் இதை செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படின்னு பெனட் கேட்குறாரு. அப்புறம் நான் ஒரு முற்றிலுமான தனிமத்தை செஞ்சிருவேன்னு அவர் சொல்கிறாரு. உன் கண்டுபிடிப்பின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பெனட் கேட்குறாரு. அந்த தனிமத்தை வச்சு எதையும் ஈஸியாக தயாரிக்க முடியும், கல், கட்டை, இரும்புன்னு எல்லாமே அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு. நீ ஒரு மனிதனை கூட உருவாக்க முடியும்னு சொல்கிறியா அப்படின்னு பெனட் கேட்குறாரு. ஆமாம், முழுமையாக உருவாக்க முடியும், ஆன்மாவை தவிர அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஃப்ரான்சிஸ் பெனட் அந்த இளம் வயது மனிதரை அவரோட பத்திரிகையில் அறிவியல் ஆசிரியர் துறையில் சேர்த்துக்கிறாரு. அப்புறம் 2வதாக வந்த ஒரு கண்டுபிடிப்பாளர்
19th செஞ்சுரியில் இருந்து இருக்கிற சில பழைய கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக வச்சு ஒரு முழு நகரத்தையே ஒரு சிங்கிள் பிளாக்காக மாற்றுற ஐடியாவில் அவர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, கடலுக்கு 15 மைல் தொலைவில் இருக்கிற சாஃப் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தை ட்ரெயின் பாலம் அமைச்சு அதை அப்படியே நகர்த்தி கரைக்கு கொண்டு வந்து கடற்கரை தங்கும் விடுதியாக மாற்ற முடியும்னு சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரான்சிஸை ஈர்த்துச்சு, அதனால் அவர் பாதி செலவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் அவர் உட்கார்ந்து இருக்கிற ஈசி சேரில் சாயிறாரு. அப்புறம் அதில் இருக்கிற ஒரு பட்டனை அமுக்கிறாரு. அப்போ அவருக்கு சென்ட்ரலில் நடக்கிற ஒரு இசை நிகழ்ச்சிக்கு தொடர்பு கிடைக்குது. அந்த பிஸி டேலையும் அவர் மியூசிக்கோட தொடர்ச்சியான சுகத்திலையும் ஃபோட்டோ டெலிஃபோனில் ஒய்ஃப் கூட பேசுகிறதுலையும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார். ஃப்ரான்சிஸ் அவங்க ஒய்ஃப்ட்ட எப்போ சென்ட்ரோபோலிஸ்க்கு திரும்பி வருவே எடி அப்படின்னு கேட்குறாரு. இதோ இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. எதில் வரப்போகிற, ஏரோ ட்ரெயின்லையா, அதாவது காற்றுல பறக்கிற ட்ரெயின்லையா, இல்லை டியூப்லையா அப்படின்னு கேட்குறாரு. டியூப் அப்படின்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தான், கடலுக்குள்ளே ட்ரெயின் இருக்கும், அதைத்தான் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் டியூப்பில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் இருப்ப அப்படின்னு பெனட் கேட்குறாரு. இன்றைக்கி சாயங்காலம் 11:59 அவங்க ஒய்ஃப் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. பாரிஸ் டைமா அப்படின்னு பெனட் கேட்குறாரு. இல்லை இல்லை, சென்ட்ரோபோலிஸ் டைம் தான் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து பதில் சொல்கிறாங்க. சரி நீ கிளம்பு, டியூப்பை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு பெனட் வந்து சொல்கிறாரு. பாரிஸில் இருந்து சென்ட்ரோபோலிஸ்க்கு டியூப்பில் வந்தால் 295 நிமிஷங்களில் வந்துட முடியும், ஆனால் ஏரோ ட்ரெயினில் வந்தால் 1 மணி நேரத்துக்கு 600 மைல் வேகத்தில் தான் வர முடியும். ஸோ டியூப்பில் வர்றது பெட்டர். ஃப்ரான்சிஸ் டயர்டாக இருந்தனால தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்க நினைக்கிறாரு. அவருக்கு ஆஃபீஸில் குளிக்கிற வசதி இருந்துச்சு. அவர் ஒரு பட்டனை டச் பண்ணதும் ஒரு மாதிரி உருமுற சத்தம் கேட்குது. அது இன்னும் சத்தமாக கேட்குது, அப்படியே அதிகமாகுது சத்தம். ஒரு ரூம் மாதிரி ஏதோ ஒன்று சறுக்கிட்டு வந்து நிற்கிது. கதவு திறந்து உள்ளே பார்த்தா அது ஒரு பாத்ரூம். ஸோ இதோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம கல்வி கலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.